இன்று நாம் நாயன்மார்களில் இரண்டாவதாக பார்க்கவிருப்பது இயற்பகை நாயனாரை பற்றி தான் காவிரி பூம்பட்டினத்திலே பூம்புகார் நகரில் அருகில் உள்ள சாயாவனம் என்கின்ற பகுதியில் வணிகர் குளத்தில் பிறந்தவர் இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகை இவரை வர்ணிக்கிறது இயற்கைக்கு பகையாக இவர் நடந்து கொண்டதால் இவருக்கு இயற்பகை நாயனார் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று குறிப்புகள் கூறுகின்றன இவருடைய இல்லறத்தின் பெரும் பெயராவது சிவனடியார் யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று கூறாது தன்னிடம் இருக்கும் பொருளை கொடுத்து மிகவும் இயல்பினராய் வாழ்ந்து வந்தார் இவருடைய பெருமையை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் திருவுலம் கொண்டார் இறைவன் எவ்வாறு திருவிளையாடல் ஆற்றினார் என்பதை பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் காண்போம் இயற்பகை நாயனார் அவதரித்த ஸ்தலம் பல்லவ நீச்சரம் முக்தி பெற்ற ஸ்தலம் சாயக்காடு சிவபெருமான் தூய திருநீரு பொன்மேனியில் அணிந்து வேதியராய் இயற்பகையார் வீட்டிற்கு வருகிறார் அவ்வடியாரை அன்புடன் உபசரிக்கிறார் இயற்பகை நாயனார் வேதியார் அன்பரை நோக்கி சிவனடியார் யார் வந்து எதை கேட்பினும் இல்லை என்று கூறாது உங்களிடத்தில் ஒரு பொருளை கேட்டு வந்தேன் என்று கூறுகிறார் விருப்பம் இல்லை எனில் நான் வெளியே செல்கிறேன் என்றும் கூறுகிறார் இதை கேட்ட இயற்பகையார் தன்னிடம் இருக்கும் எந்த பொருளுமே சிவனுடைய உடைமை என்றும் அதை மனதாக தருவதாகவும் கூறுகிறார் அதற்கு வேதியர் உம் மனைவியை விரும்பி வந்தேன் என்று கூறுகிறார் எம்பிரான் எம்மிடம் இருக்கும் பொருளை வேண்டியது எமது புண்ணியமாகும் என்று கூறி அவர் மனைவியிடம் உன்னை இவருக்கு கொடுத்து விட்டேன் என்று கூறுகிறார் இதை கேட்ட மனைவி மிகவும் மனம் கலங்கி பின் தெளிந்து நீங்கள் கூறியதை நான் மறுப்பேனோ என்று கணவரை வணங்குகிறார் அடியார் அவர் மனைவியை அழைத்து போக பயமாய் இருக்கிறது என்றும் ஊர் எல்லை வரை வழித்துணையாக வர இயற்பகையிடம் வேண்டுகோள் விடுத்தார் அவ்வாறே வருகிறேன் என கூறி தன் உடைவாலை எடுத்துக்கொண்டு துணைக்கு சென்றார் இயற்பகையார் இச்செயலை அறிந்த சுற்றத்தாரும் தன் முடிவை சொன்ன இயற்பகையார் ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்த அனைவரையும் வெற்றி வீழ்த்தினார் பின்னர் அடியவரிடம் நீங்கள் புறப்படுங்கள் என்று கூறி அடியவரும் அம்மையாரும் ஒரு திசையிலும் இயற்பகையார் திசையிலும் சென்றனர் எவ்வித கவலையோ துன்பமோ இன்றி போகின்ற இயற்பகையாரைக் கண்ட அடியவர் வியந்து கூறினார் பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று அவரின் பற்றற்ற உள்ளத்தை பாராட்டி இயற்பகை முனிவா நீ வா என்ற குரலுடன் அழைக்க அதைக் கேட்டுத் திரும்பினார் இயற்பகையார் சிவபெருமான் வானில் வெள்ளிவிடை மீது தோன்றி உம் மனைவியோடு சிவலோகத்தில் வந்து பெரும்பாழ்வு வாழ்வாயாக என்று ஆசை கூறினார் இதுவே இயற்பகை நாயனாரின் வரலாறாகும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நாயன்மாரின் பதிவிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்